அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரியன் ரிஷப ராசியில் நுழையும் மாதம் வைகாசி மாதமாகும். ஆயுள், செல்வம், புத்திர பேறு அனைத்தையும் அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி. சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி. 10 வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10 வீடாகிய ரிஷபத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். வைகாசி மாதம் சூரியன் ரிஷப ராசியில் புதனோடு சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் சுக்கிரன் ரிஷபம் ராசியிலும், மிதுன ராசியில் ராகு, தனுசு ராசியில் கேது, மகர ராசியில் சனி, குரு, கும்ப ராசியில் செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளது. அக்னி நட்சத்திர காலத்தில் அனல் அடித்தாலும் வசந்த கால காற்று மனதில் உற்சாகத்தை தரும். வைகாசி மாதம் கிரகங்களின் ராசி மாற்றத்தை பார்த்தால் வைகாசி 1 தேதி குரு வக்ரம் ஆரம்பிக்கிறது. வைகாசி 11 தேதி ரிஷபம் ராசியிலிருந்து புதன் மிதுனம் ராசிக்கு சென்று ஆட்சி பெற்று அமர்கிறார். வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைசாகம் என்றும் அழைப்பார்கள். வேதம், புராணம் ஆகியவை போற்றுகின்ற மாதம் வைகாசி. பூமியில் படுத்துறங்குதல், பிரம்மச்சரியம், விழிப்புடன் இருத்தல் ஆகிய 3 வைகாசி மாதத்தின் மாதவம் என்று வடமொழி நூல்கள் கூறுகின்றன. ஆயுள், செல்வம், புத்திர பேறு அனைத்தையும் அளிக்கக்கூடிய இம்மாதத்தில் குளிர்ந்த தண்ணீரில் நீராடல் பூரணத்துவமானது என விஷ்ணு ஸ்மிருதி சிறப்பாக கூறுகிறது. சிறப்பான இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சிம்ம ராசி நேர்களே, சூரியனை ராசிபதியாக கொண்ட நீங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் சொத்துக்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். உங்களுக்கு நிதி நிலைமை சிக்கலாக இருந்தாலும் படிப்படியாக சீரடையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம், கவனமாக பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளை செய்யாதீங்க. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை செய்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமாகத்தான் பிறக்க போகிறது. புதிதாக சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம். பண பற்றாக்குறை இருப்பது போல் தெரிந்தாலும் செலவுக்கு ஏற்ற வருமானம் வந்துவிடும். பண பரிமாற்றத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரம் எப்போதும் போல் செல்லும். வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். லாக்டவுன் முடிந்து அலுவலக பணிக்கு செல்பவர்கள் அவரவர் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தினந்தோறும் விநாயகரை நினைத்து வீட்டிலிருந்தே வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த மாதம் 11 இடத்தில் இருக்கும் ராகு 10 இடத்தில் இணைந்திருக்கும் புதன் சூரியன் முன்னேற்றத்தை தருவர். புதன் மே 24 11 இடத்திற்கு மாறினாலும் மாதம் முழுவதும் நற்பலன் கொடுப்பார். ஜூன் 4 வரை சுக்கிரன் மிதுனத்திலிருந்து நற்பலன் தருவார். ஆனால் 7 உள்ள செவ்வாய், 6 உள்ள குரு, 5 உள்ள சனி, கேது ஆகியவற்றால் நற்பலன் பெற முடியாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சுக்கிரனால் பொருளாதார வளம் கூடும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். சூரியனால் எடுத்த முயற்சி சிறப்பாக முடியும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். சகோதரிகளால் நன்மையை எதிர்பார்க்கலாம். புதன் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் இருந்த பின்னடைவு மறையும். தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும். பெண்களால் நன்மை கிடைக்கும். மே 24 வரை அவர்கள் உதவிகரமாக இருப்பர். பெண்கள் அபார ஆற்றலுடன் திகழ்வர். ஆடை ஆபரணங்கள் வாங்குவர். உங்களால் குடும்பம் வளர்ச்சி பெறும். பெற்றோர் வீட்டிலிருந்து உதவிகள் கிடைக்க பெறுவர். சகோதர வழியில் பண உதவி கிடைக்கும். தோழிகள் ஆதரவுடன் செயல்படுவர். பணிபுரியும் பெண்கள் வேலையில் நிம்மதியும் திருப்தியும் காண்பர். வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு சுக்கிரனால் லாபத்துக்கு குறைவிருக்காது. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை. தொழிலதிபர்கள் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். பங்கு வர்த்தகத்தில் அதிக வருவாயை பெறலாம். மே 24 பிறகு பொருளாதார வளம் மேம்படும்.
தொழிலில் லாபம் அதிகரிக்கும், வியாபாரம் சீரான வளர்ச்சி பெறும், லாபத்திற்கு குறையும் இருக்காது, வாடிக்கையாளர் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு பெண் பின்னணியாக இருப்பார். அரசு பணியாளர்கள் எதிர்பாராத நன்மை கிடைக்கப் பெறுவர். விண்ணப்பித்த கடன் உதவி விரைவில் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பான நன்மை காண்பர். பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் சமூக மதிப்பும் உயரும். கோரிக்கைகள் நிறைவேறும். சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் இருப்பர். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவர். ஆசிரியர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வேலை பழு குறையும். உங்களின் திறமைக்குரிய நல்ல பெயரும் மதிப்பும் கிட்டும். போலீஸ் இராணுவத்தினர் வேலையில் திருப்தியுடன் ஈடுபடுவர். அதிகாரிகளின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் எதிர்பாராத பதவி கிடைக்க பெறுவர். கலைஞர்களுக்கு சக கலைஞர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு வகையில் பரிசு பாராட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். பாசி பயிறு, நெல், கோதுமை, சோளம், மஞ்சள், தக்காளி, பழ வகைகள் மூலம் வருமானம் உயரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த வருமானம் வரும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து நல்ல நிலையில் இருப்பர். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வியாபாரிகள் ஜூன் 6 பிறகு நமக்கு ஏது எதிரி என்று அசட்டையாக இருந்து விடாதீர்கள். மறைமுக பகைவர்களால் அவ்வப்போது இடையூறுகள் வரலாம். தரகு கமிஷன் தொழில் புரிவோருக்கு இனம் புரியாத வேதனை குடியிருக்கும். இருப்பினும் ராகு பலத்தால் அதனை ஓரளவு முறியடிப்பீர்கள். ஐடி துறையினர் ஜூன் 6 பிறகு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அலைச்சலும் பழுவும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் சிலர் மன உளைச்சலுடன் காணப்படுவர். தொண்டர்களின் வகையில் கூடுதலாக பணம் செலவாகும். கலைஞர்கள் ஜூன் 4 பிறகு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். போட்டிகள் அதிகம் இருக்கும். சிலருக்கு அவப்பெயர் ஏற்படலாம். செவ்வாய், கேது, சூரியன் ஆகிய மூவரும் நன்மைகளை தருவார்கள். ஜூன் 10 வரை சுக்கிரன் நற்பலன் தருவார். மே 21 பிறகு புதனும் நற்பலன் தருவார். குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் அவரது அனைத்து பார்வைகளும் சிறப்பாக உள்ளன. தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவசிய தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று செய்வர். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். விழாக்களிலும் விருந்துகளிலும் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். மாத பிற்பகுதியில் உங்களால் மனக்கசப்பு வரும் சம்பவங்கள் உறவினர்களுக்கு ஏற்படும். கூடுமானவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர் மறையும். சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு உயரும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். லாபம் அதிகரிக்கும். ஷேர் வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் வியாபாரம் விருத்தி அடையும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வருமானம் திருப்தி தரும். சக கலைஞர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும். மாணவர்களுக்கு மேற்படிப்பில் விரும்பிய பிரிவில் சேர்வீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். புதிய பதவி தேடி வரும். இந்த வைகாசி மாதத்தில் சிம்மராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1-7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை. உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வியாழனன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள்: மே 1, 4, 15, 16, 22, 24, 30, ஜூன் 2, 3, 4, 9, 10, 11 மற்றும் 12. என்ன நேர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.